இன்றைக்கு நாம் நம்முடைய கவிஞர் நாகும் சலீம் அவர்களை பற்றி பேசுகிறோம். அவர் எனக்கு நண்பர் என்று சொல்லி நான் சொல்ல முடியவில்லை, என்னுடைய மூத்த சகோதரர் என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கிறேன். நம்முடைய சலீம், நாகும் சலீம் அவர்களுடைய நினைவை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நாகும் சலீம் அவர்கள் மிக ஒரு அற்புதமான கவிஞர், அற்புதமான கவிஞர் என்பதை விட மிக அற்புதமான மனிதர். ஒருத்தன் கவிஞரா இருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய தலைவரா இருக்கலாம், பெரிய சிந்தனையாளனா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் முதலில் அவன் மனிதனாக இருக்கிறானா, அதான் ரொம்ப முக்கியமான. மனிதனாக இருக்கிறானா, இருந்தானா, வாழ்கிறானா, வாழ்ந்தானா? நாகும் சலீமை ஒரு மா மனிதர் என்று சொல்லி எந்த சபையிலும் என்னால் சொல்ல முடியும். ஒரு ஒரு கவிஞன் ஒரு நாளைக்கு அதிகமா போனா ஒரு பாட்டு எழுதினான்னா பெரிய விஷயம். அண்ணன் சலீம் அவர்களிடத்திலே நான் ஆச்சரியப்பட்ட செய்தி என்ன என்று சொல்லி சொன்னால், ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 15 பாடல் எழுதுகிற ஆற்றல் சலீம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு பாடலுடைய பல்லவிய மாத்திரம்னு சொல்லி சொன்னா போன்ல சரி வார்த்தையை இப்படி போடு என்று சொல்லி மாற்றி சொல்லுவார். அந்த ஆற்றல் பெற்றவர் நாகும் சலீம். அவர் சலீமாக இருந்தார், நம்முடைய சமுதாயத்திலே பிறந்தார் என்கிற காரணத்தினாலே தான் திரையுலகத்திலே அவர் மேலே வர முடியவில்லை. சலீம் அண்ணன் வந்து எம்ஜிஆர் அவர்களை சத்யா ஸ்டுடியோவிலே சந்திக்கிறார். சந்திக்கிற போது உங்களுடைய பாடல்கள் சிலவற்றை சொல்லுங்கள் என்று எம்ஜிஆர் கேட்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடத்துல சலீம் அண்ணன் தன்னுடைய பாடல்கள் சிலவற்றை சொல்லுகிறார். அவர் சொன்ன பாடல்களிலே 3 பாடல்களை குறித்து தருமாறு வாங்கி அதை தன்னுடைய அந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள எம்ஜிஆர் அதை வைத்துக் கொண்டு சலீம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் அடிக்கடி என்னை வந்து சந்தியுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இடையில பேசிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் கொஞ்சம் காலம் கடந்து வந்து விட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் எம்ஜிஆர். அப்படின்னா எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய ஆள் நீங்க, இப்ப சில பேர் உட்கார்ந்துருக்கிற சேர்ல உட்கார வேண்டிய ஆள் நீங்க, ஆனா அவங்கள உட்கார்ந்துருக்கவங்கள எழுப்ப முடியாது, நீங்க தாமதமாக வந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தத்தில் எம்ஜிஆர் சொல்லி இருக்கிறார். அப்படி எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கத்துக்கு சலீம் அண்ணன் அவர்களுடைய பாடல்கள் செய்த உதவி, பாடல்கள் பரப்பிய அந்த பரப்புரை வேறு எந்த பேச்சாளராலும் செய்ய முடியாது. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மிக பிடித்த கவிஞர்களிலே ஒருவர் நாகும் சலீம் அவர்கள். அவர்களுடைய பாடல், இந்த பாடல்களினுடைய மிக சிறப்புகளையும் பெருமைகளையும் அண்ணன் நாகூர் ஹனீஃபா அவர்களுக்கு கிடைத்தது. ஏனென்றால் அவர் பாடுகிறவர், பாடுகிறவருக்கு அந்த பெருமை கிடைத்தது. அதை பற்றிய அறிமுகமும் புகழும் அதை எழுதிய சலீம் அண்ணன் அவர்களுக்கு இன்னும் போய் சேரவில்லை. இனிமேலாவது நம்முடைய சமூகத்தில் மிகச்சிறந்த உன்னதமான கவிக்கோக்கள் இருக்கிறார்கள், மிகச்சிறந்த கவிஞர்கள், மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமைகளை, இருக்கிற பெருமைகளை காத்து அவற்றினுடைய சிறப்புகளை நாம் பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டி நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.